தமிழ் சினிமாவ ரீசன்டா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் ஒன்னு வந்து ஓடிடி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஓடிடி அப்படிங்கிற ஒரு தளம் வந்து இந்த அளவுக்கு வரும் சினிமா துறையில் இந்த மாதிரியான ஒரு ஆளுமை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனை தாண்டி நமக்கு புதுசாக அறிமுகமான இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆந்தாலஜி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஹாலிவுட்டில் மட்டுமே வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் மூன்று நான்கு முன்னணி இயக்குநர்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு படம் கொடுப்பாங்க அவங்க அவங்களோட இயக்கத்தில் அவங்கவுங்க தனித்தனியாக செஞ்ச படங்களை ஒன்றிணைச்சு ஒரு படமாக வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த படத்தை தான் ஆந்தாலஜி மூவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இப்போ சமீப நாட்கள்லாம் இந்த கான்செப்டும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அப்படிதான் தான் சொல்லணும் ரீசெண்டாக கூட ஒரு முன்னணி ஓடிடி தளத்தில் புத்தம்புது காலை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றுச்சு அதனைத் தொடர்ந்து நம்ம மணிரத்னம் அவர்களுடைய நவரசா அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி ஒரு மூவியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த மூவியில் ஒன்பது இயக்குநர்கள் ஒன்றிணைந்து ஒரு படமாக கொடுக்க போகிறாங்க நவரசத்தையும் வந்து எடுத்து அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் நம்ம பார்த்துருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்போ இன்னொரு ஒரு ஆந்தாலஜி படத்தோட எக்ஸ்பிரஸ்

வகையில ஒரு நல்ல வரவேற்பையும் வெற்றியும் பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில இந்த விக்டிம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத நம்ம காத்திருந்து பாக்கலாம்